பொங்கலுக்கு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? கரும்பு கொடுப்பீங்களா? அதை நக்கி தொட்டு திங்க சக்கரை கொடுப்பீங்களா? பொங்க காய்ச்ச இது கொடுப்பீங்களா? இதெல்லாம் கொடுக்க அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கிறது கேள்வி கேட்டாங்க. 6000 ரூபா கொடுத்துட்டாங்க, இதை கொடுத்துருவாங்களா? அரசாங்கம் 1000 ரூபாயும் சேர்த்து கொடுக்குது. திரைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி, எதை எடுத்தாலும் அரசியல் சுயலாபம் காண வேண்டும் என்று இருப்பவர்கள் அதை அரசியல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு சுய இன்பம் மாதிரி ஏதாச்சும் ஒன்று அவங்களை பற்றி திமுகவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். சரி, ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணணும், தவறு நடந்துச்சுன்னா அது தப்புன்னு சொல்லணும். அந்தக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இல்லாதுங்க, அவங்க நடத்துகிறாங்க. எனவே அவங்க 1000 பேசுவாங்க கலைஞர் உருவை பற்றி. கலைஞர் செஞ்சதெல்லாம் சொல் மாளாது. தமிழ்நாட்டுகளை இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் கல்வி அறிவு பெற்று அரசு உத்தியோகத்தில் காலம் காலமாக நூல் போட்டவாளே உட்காந்துட்டு இருந்த அந்த வேலையில் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போயிட்டு உட்காந்தோன்னா வயிறு தான் செய்யும், வயிறு தான் செய்யும். யார் பண்ணுது? தாத்தா கலைஞர் பண்ணது இல்லையா? அம்மையார் சசிகலா பால் புட்டி எடுத்து வாயில சொருவி அந்த பிள்ளையை வளர்த்து 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 அது தவழ்ந்து 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 வந்து சசிகலா அம்மா சின்னம்மா காலை பிடிச்சி மேலே ஏறி தோளுக்கு மேலே உயர்ந்து அப்படி வந்தவர் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் ஒத்துக்கிட்டார் பொது மேடையில், இஸ்லாமியர்கள் மத்தியில் இவர்கள் ஒப்புக்கொண்டாரே எடப்பாடி பழனிசாமி என்னும் போது அதை நான் வரவேற்கிறேன். இஸ்லாமிய அமைப்புகள் இதை செய்து சாதித்து விட்டதே. பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவும் கலைஞரும் சொன்னாங்க. கலைஞர் என்ன சொன்னாரு? தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாரு. பகிரங்கமான மன்னிப்பை பொதுவேளையில் அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க. இனிமே கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுத்து ஜெயலலிதா அவனுடைய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவராக வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றதுக்கு துப்பு இல்லைன்ற. முதல்ல எடப்பாடி பழனிசாமிய ஸ்டாண்டர்டா நிக்க சொல்லுங்க. தெளிவா வெளியில வந்து ஒரு மேடையில பாரதிய ஜனதா கட்சியோடு ஒருபோதும் கழுத்திலேயே ஏறி சங்கிலேயே ஏறி நழுக்கு நழுக்கு மெய்ச்சாலும் யார் வந்து கேட்டாலும் தூக்கத்திலேயே நடுக்கு நடுராத்திர தூக்கத்திலே அவன் வந்து கேட்டாலும் பாஜக ஒரு கூட்டணி கிடையாது, எங்களுடைய எதிரி பாஜக தான், இந்திய தேசத்தினுடைய எதிரி பாஜக தான் சொல்லிடுவாங்களா? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் வயத்தமிழின் எடிட்டருமான திரு லெனின் துரைராஜ் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ கலைஞர் நூறு அப்படின்னு சொல்லி திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்திருந்த அந்த கலைஞர் நூறு விழா, இந்த விழாவில் வந்து பெரிய அளவில் கூட்டம் சேரலை. இதில் வந்து கலைஞர் பெயரால் கலைஞருக்காக கொண்டாடப்படக்கூடிய இந்த நூற்றாண்டு விழா வந்து இந்த அளவுக்கு வந்து சரியான ஒரு முன்திட்டங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற விமர்சனத்தையும் வச்சுருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் தோல்வியும் சந்திச்சிருக்கு அப்படின்ற விமர்சனமும் வருது. இந்த விழாவை எப்படி பார்க்குறீங்க? விழாவில் திடீர்னு மக்கள் வருவாங்க வரமாட்டாங்க, இதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரில. இங்கே கட்சி திமுககாரர்கள் அந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் வெள்ளப்பணியில் மக்களை எப்படி மீட்டெடுக்கணும் அப்படின்ற அந்த வேலைகளில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. விழாவில் வந்து உட்காந்துட்ருக்கணுமா? அது நடிகர் சங்கம் நடத்துறது. நடிகர் சங்கம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்துருக்கணும், ஆர்கனைஸ் பண்ணல. நடிகர் சங்கத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு ப்ரொசீஜராக இன்விடேஷன் போயிருந்துருக்கணும், அவங்கள இன்வைட் பண்ணியிருந்துருக்கணும். இந்த வேலையெல்லாம் பண்ணலை. சென்னையில் மழை வேறு, நேற்றெல்லாம் மழை, சோனு மழை. பல்லாவளத்தில் பார்த்தா சோனுமலை, தாம்பரத்தில் பார்த்தா சோனுமலை, எம்ஜிஆர் நகரில் பார்த்தா சோனுமலை, இதோ இங்கே அண்ணா நகரில் பார்த்தா சோனுமலை, இதோ இன்றைக்கி காலில் கூட சோனுமலை. எங்கே பார்த்தாலும் மழையாக இருக்குது. ட்ராவலிங் பிரச்சனை இருக்குதுங்க, புரிஞ்சா? மக்கள் வர்றதுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்திருக்கும். என்னவா வழக்கமாக இவங்க நடத்துகிற நிகழ்ச்சி தானே? கலைஞர்னுன்னா அத்தனை திமுகக்காரர்களும் வந்து அப்படியே குத்து வச்சு உட்காந்துக்கணுமா என்ன நைட் 2 மணி வரைக்கும்? எனக்கு புரியல. அவருடைய பெயரில் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய அளவிலான விழாவுக்கு அந்தளவு கூட்டம் சேரலை அப்படின்றத அவருக்கு அரசு மீதான ஒரு அரசு மீதான விமர்சனத்தை இதன் மூலமாக வெளிப்படுத்த. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசின் மீது விமர்சனம் அது இதுன்ட்டு இருந்தால் என்ன விமர்சனம் இருக்குது? எடப்பாடி பழனிசாமி மேடையில் ஏறி நின்று பேசுகிறா, அப்படி 1000 ரூபா கொடுப்பீங்களா? அண்ணாமலை பேசுகிறாரு, 1000 ரூபா கொடுப்பீங்களா? அது கொடுப்பீங்களா? இது கொடுப்பீங்களா?
ஒன்றிய அரசாங்கம் இந்த பேரிடர் காலத்தில் ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க தெரியுமில, 4000 ரூபா எவ்வளோ ஓவா, 2500 ரூபா தான். ப்ளஸ் இந்த வெள்ளத்தில் வந்து பொருட்கள்லாம் போயிடுச்சு, வெள்ளத்தில் போயிடுச்சு, வாழ்கிறதுக்கே வழி இல்லை அப்படின்னா எவ்வளோ கொடுக்கணுமா, 4000 ரூபா அவ்வளவுதான். ஆனால் தமிழ் அரசாங்கம் எவ்வளோ கொடுத்துச்சு, 6000 ரூபா கொடுத்துச்சு. சென்னையில் இருக்கிறவங்களா அத்தனை பேருக்கும் யார் யாரெல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டார்களோ 6000 ரூபா அறிவிச்சு அதை கொடுக்கவும் செஞ்சிருச்சு. புரியுதா? பொங்கலுக்கு கேள்வி கேட்குறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க, கரும்பு கொடுப்பீங்களா, அது நக்கி தொட்டு திங்கி சக்கரை கொடுப்பீங்களா, பொங்கல் காய்ச்ச இது கொடுப்பீங்களா, இதெல்லாம் கொடுக்க அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கிறது. கேள்வி கேட்டாங்க, 6000 ரூபா கொடுத்துட்டாங்க, இதை கொடுத்துருவாங்களே, அரசாங்கம் 1000 ரூபாயும் சேர்த்து கொடுக்குது, இதுக்கு மேலே வேணும் என்ன வேணும்னு கேட்குறேன். அரசியல் செய்வதற்கு அது இதுன்னு ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. அது திரைப்படத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், திரைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. மக்களுடைய டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையாக இருக்குது. சென்னையில் மழை, அவன் வீட்டில் இருப்பான், நல்லா பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, அதில் வந்து உட்காந்துருக்கணும் இதுவாக என்ன, இதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம், அதிருப்தின்லாம் பேசுறதெல்லாம் அவங்க காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்க. ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் அரசாங்கத்துக்கு, எதுக்காச்சும் பேசிக்கிட்டே இருக்கணும். அண்ணன் சவுக்கு சங்கர் ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பார்ல, இப்போ கூட ஈடு கேட்க அமைச்சர்கள், எங்கள் அண்ணன் தாமோ அன்பரசன் இருக்கார், தாமோ ஆலந்தூரில், அவரை இழுத்து விடுறார் ஜாயிண்டில், அவர் வச்சுருந்தார்ல, எதை எடுத்தாலும் அரசியல் சுயலாபம் காண வேண்டும் என்று இருப்பவர்கள் அதை அரசியல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு சுய இன்பம் மாதிரி ஏதாச்சும் ஒன்று அவங்களை பற்றி, திமுகவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். சரி, ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணணும், தவறு நடந்துச்சுன்னா அது தப்புன்னு சொல்லணும். அந்தக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்க, அவங்க நடத்துகிறாங்க, அரசாங்கம் நடந்துச்சு. கலைஞர் 100 டெவலப்மெண்ட் தானே, கிலூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், நீங்கள் ஏன் டெவலப்மெண்ட்டுக்கு அதில் அதிருப்தி, இதில் இதோ பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, அடுத்தது இன்னொரு பாலம், தாம்பரத்துக்கு அடுத்தது ஒரு பாலத்தை போட்டாங்கன்னா டிராஃபிக் சென்னையில் துவம்சம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது அப்புறம் இந்த கோயம்பேடு பக்கம் இருக்கக்கூடிய அந்த பாலத்தை சரி பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த மெட்ரோ அந்த வேலைகள்லாம் நடந்துச்சு, சென்னையில் டிராஃபிக் இருக்காது, ரொம்ப கம்மியாயிரும். அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுது, எம்ஜிஆர் நகர்லேருந்து அண்ணா நகர் வர்றதுக்கு, பாலம் போட்டாங்கன்னா அழகாக வந்துடலாம். டெவலப்மெண்ட்டில் இருக்குதுங்க, டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்குது. மக்கள் இன்னலில் இருக்கும்போது அங்கே உதவிகரமாக திமுக, விசிகா, சிபிஎம், சிபிஐ போன்ற அரசியல் கட்சிகள், ஏன் அதிமுக கூட களத்தில் இருக்கு, இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் பற்றி பேசலை. எப்படா சென்னை முழுகுச்சு, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது சொன்னாரே, ஒரு பொட்டு தண்ணி கூட நிற்காது எலெக்ஷன் தேர்தல் வாக்குறுதியில், ஒரு பொட்டு தண்ணி கூட நிற்காது. இந்த முழுகி போச்சா, முதல்ல அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கும்போதே முழுகிறது, முதல்ல அந்த டி நகர் தான், எங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துல முதல்ல முழுகிச்சு. அப்போ பார்த்துக்கோங்க சார், கலைஞர் 100ன்றது அது வேற ஒரு துறை, இது இதெல்லாம் நம்ம பார்க்கணும். மக்கள் என்ன பண்ணணும், எடை போட்டு பார்க்கணும், எது இன்றைய காலகட்டத்தில் தேவை, எது தேவையற்றது, எதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள், எதை அரசியலாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அதை யார் விரும்புகிறார்கள், எதற்காக விரும்புகிறார்கள் என்கின்ற அரசியல் பார்வை தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்குது. அதனாலதான் எங்க அண்ணன் சவுக்கு சங்கர் பேசும்போது எல்லாரும் திட்டுறாங்க, பத்தியா அந்த 2 விவசாயிங்க எல்லா ஊடும் எங்க சாட்டை இருக்கார் இல்லைங்க, சாட்டை துறமுருகன் அந்த பய கூட அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக நின்று பேசுறாங்க. ஆனா சவுக்கு சங்கர் எதிராக பேசுறாரு, நீங்க கள்ளக்குறிச்சி விஷயத்துல எதிராக நின்ட்டா அப்படி, எதெல்லாம் எல்லா ஊடகங்களும் ஆதரவாக ஒரு ஒரு அப்பாவிக்கு ஆதரவாக பேசுகிறதோ அதற்கு முரணாக நிற்கிறார் சவுக்கு சங்கர். இதை போல 4-5 பேரை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக. எனவே அவங்க 1000 பேசுவாங்க கலைஞர் 100 பற்றி. கலைஞர் செஞ்சதெல்லாம் சொல் மாளாது. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் கல்வியறிவு பெற்று அரசு உத்தியோகத்தில் காலங்காலமாக நூல் போட்டவாளே உட்காந்துட்டு இருந்த அந்த வேலையில் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போயிட்டு உட்காந்தவுடனே வயிறு எரியதான் செய்யும், வயிறு எரியதான் செய்யும். யார் பண்ணது, தாத்தா கலைஞர் பண்ணது இல்லையா? ஒரு விஷயம் நடக்குது கேளுங்க, எலெக்ஷன் டிஎன்பிஎஸ்சியில் ஏதோ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது, தலித் பசங்களும் 2 மார்க் கூடுதலாக போடுறா, ஆட்சியே கவுந்துடும், கேஸ் போட்டிருக்கிறாங்க பாஜகக்காரங்களாம் சேர்ந்துக்கிட்டு, சங்கிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆட்சி கவுண்டுற நிலைமை கவுந்துருமோன்னு பதட்டத்தில் இருக்காங்க. ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட இடைநிலை சாதிக்கார பசங்க மேலே வரட்டும்டா, பாப்பா மட்டும்தான் அங்கே உட்காரணுமா, எம்ம வீட்டு பிள்ளையெல்லாம் அங்கே உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி 2 மார்க் கூடுதலாக போட்டு உள்ளே போட்ட உள்ள அரசு வேலையில் வந்து உள்ளே வந்து திணிச்சு விட்டார். யார் பண்ணா, பார்ப்பனராக இருக்கும் இருந்த ஜெயலலிதா பண்ணாங்களா, கலைஞர் பண்ணார். இன்னைக்கு பாலங்கள்லாம் இருக்கு, பாலத்தை முதல்ல ஜெமினி பிரிட்ஜ் பாலம் யார் கட்டினது, யார் கட்டினது அந்த பாலம், கலைஞர் கட்டின பாலம். அதெல்லாம் ஒரு சின்ன சேட்டைகள்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கலைஞருக்கு வீட்டில் போயிட்டு சேரல,
கலைஞர் தன்னுடைய சோப்புக்குள்ளேயோ இல்லை அண்டர்வேர்க்குள்ளேயோ கொண்டு போய் சொருகிக்கல, அவன் எங்கேயும் ஒவ்வொரு சேட்டைகள் பண்ணாங்க. பட் ஆனால் இந்த டெவலப்மெண்ட் யாருனால வந்துச்சு? கலைஞர்னால தானே வந்துச்சு. இவங்க அங்கெல்லாம் வந்து மருத்துவமனை கட்டிகிட்டு இருக்காங்க, நார்த்தில் டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, மாத்திரை இல்லை, ஒன்றும் இல்லை, மாட்டை தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே அப்படி கிடையாது, எண்ணற்ற மருத்துவமனைகளை திறந்து வைத்திருக்கிறோம். அவங்க கேட்குறாங்க, நாங்கள் வந்துடுவோம் நீட்டு அப்படின்றத வச்சு நாங்கள் வந்து வந்துடுவோம் வந்துடுவோன்னு அவங்க அடுக்கலையாக உள்ளே திணிச்சு திணிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. டெவலப்மெண்ட் கிளூர் அதை பற்றி பேசணும். இந்த மாதிரி ரோட் சைட் ரோக்கர்ஸ் பேசக்கூடிய இந்த விமர்சனங்களுக்கு நம்ம அதுக்கு ஆளாயிடக்கூடாது. நம்ம அதில் தெளிவாக இருக்கணும். அது வேறு துறை, இது வேறு துறை. ஏதோ அரசு நிகழ்ச்சி மாதிரி திமுக நிகழ்ச்சியா அது? திமுக அவனுடைய கிளை செயலாளர், வட்ட செயலாளர் எல்லாரும் நீங்கள் வந்து அங்கே வந்துடணும்னு ரூல் போடுறதுக்கு அது ஒரு நிகழ்ச்சி, வேற ஒரு டிபார்ட்மெண்ட் நடத்துறது, அது பெருசாக பேச வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. நிச்சயமாக எஸ்டிபிஐ கட்சி நடத்திய ஒரு மாநாடு மதுரையில், மதச்சார்பின்மை பாதுகாப்பு வெள்ளட்டும் மதச்சார்பின்மை, மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாடுன்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. இந்த மாநாட்டில் முன்னாள் முதலமைச்சரும் இப்போ தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு பேசியிருக்கிறாரு. சிறுபான்மை மக்களுக்காக நாங்கள் அரணாக நிற்போம், என்றைக்குமே வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறு, நாங்கள் வந்து எப்போதுமே ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் தான் அதிமுகவினுடைய தொண்டர்கள், அதிமுகவுடைய கொள்கை மத தான் அப்படின்ற விஷயத்த பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு தவழ்ந்து தவழ்ந்து தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு முதலமைச்சர் ஆகணும், நான் முதலமைச்சர் ஆகவேன்னு சொல்லி கனவுல கூட நினச்சி பார்க்கல. சில பேர் அதை வந்து கொச்சையாக விமர்சனம் பண்ணுறாங்க, திமுகவை சேர்ந்தவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. ஸ்டாலின் அவர்களே நேரடியாக விமர்சனம் பண்ணார். ஸ்டாலின் எப்படி ஆட்சிக்கு வந்தார், அவர் வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆனது எப்படி, உங்கள் அப்பா வந்து ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார், அதுக்கு பிறகாக நீங்கள் எளிதாக எம்எல்ஏ ஆனீங்க, ஆனால் நான் கிளை செயலாளர்லேருந்து படிப்படியாக வளர்ந்து வந்தவன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷம் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா பால் புட்டி எடுத்து வாயில் சுருவி அந்த பிள்ளையை வளர்த்து 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 அது தவழ்ந்து 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 வந்து சசிகலா அம்மா சின்னம்மா காலை பிடிச்சி மேலே ஏறி தோளுக்கு மேலே உயர்ந்து அப்படி வந்தவர். இவனால் ஒத்துக்கலை, ஒத்துக்கிட்டாரு. அவங்க கட்சிக்காரங்களாம் சாதனை பண்ணிட்டாரு அது ஒன் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் ஒத்துக்கிட்டார் பொது மேடையில், இஸ்லாமியர்கள் மத்தியில் இவர்கள் ஒப்புக்கொண்டாரே எடப்பாடி பழனிசாமின்னும் போது அதை நான் வரவேற்கிறேன். இஸ்லாமிய அமைப்புகள் இதை செய்து சாதித்து விட்டதே அப்படின்ற ஒரு சந்தோஷம். அது எஸ்டிபிஐ சாதித்து விட்டதே, எஸ்டிபிஐ மேடையில். எஸ்டிபிஐ இப்போ தெரியுமில, ஒரு ரொம்ப அக்ரஸிவான ஒரு பார்ட்டி. நீங்கள் அவங்களுக்காக நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, எம்எல்ஏஸ் இவங்களா இல்லைனாலும் நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங் கவுன்சிலர்ஸ், ஒரு உள்ளாட்சி தேர்தல்களை வெற்றி பெற்றிருக்காங்க. ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது இஸ்லாமிய அமைப்பில். அதை பற்றின விமர்சனங்களும் இருக்கு, எனக்கே விமர்சனம் இருக்குது. எஸ்டிபிஐ போயிட்டு அதிமுக காரங்களோட கூட்டணி சேரலாமா? எடப்பாடி பழனிசாமி கிட்டே இதை கேட்டிருந்துருக்கணும். ஐயா எடப்பாடி, ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா, பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், உங்களோட நாங்கள் வரோம் அப்படின்னு கேட்டிருக்கணும். ஏன் தெரியுமா எஸ்டிபிஐ எங்கே போச்சு? திமுக காரங்க நமக்கு என்ன எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போகிறாங்களா, எம்பி சீட்டு கொடுக்க போகிறாங்களா? அவங்களே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் சீட்டை குறைக்கலாமான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருந்தாலும் ஒன்று தான், அங்கே இருந்தாலும் ஒன்று தான். அங்கே அதிமுக இப்போ சீட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. அங்கே நின்னாச்சு, ஒரு சில இடங்களில் நின்னோமே அப்படின்னு அந்த பேர் வந்துடட்டோம் அப்படின்னு தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இஸ்லாமிய அமைப்புகள் இப்படி செதறவே கூடாது. தே ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். ஆர்கனைஸ்டா இருப்பாங்களா கிளூர்? இல்லை, இந்த ஆர்கனைஸ்டான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதற்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலும் சரி பாராளுமன்ற தேர்தலையும் சரி திமுக கூட்டணியில் இணைவதற்கான பல்வேறு முயற்சிகளை எஸ்டிபிஐ கட்சி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி திமுக இதற்கு சரியான முறையில் இவங்களுக்கு உரிய மரியாதையோ இல்லை உரிய முக்கியத்துவமே கொடுக்கலை. அதனால தான் நாங்கள் வந்து ஏற்கனவே முன்னதாக அமமுக கூட்டணியில் இணைஞ்சாங்க. அப்போது நம்ம ஒன்றா இருக்கணுங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் சேர்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் அப்படின்ற விஷயத்த அந்த அந்த கட்சியினுடைய தலைவரே நம்மக்கிட்ட பதிவு செஞ்சுருக்கிறாரு. ஏன்னா இப்போ இந்த விஷயத்தில் வந்து திமுக அதை செய்தது தான் தவறான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு பார்வை தான். திமுக என்ன பண்ணுச்சு? கூட்டணியில் நம்மளை சேர்த்துக்கிற விஷயமா இருக்கட்டும், தொகுதி பங்கீடு விஷயத்துலலாம் வந்து அவங்க சரியான முறையில் நம்மளை மரியாதை கொடுக்கல அப்படின்ற விஷயத்த தான் இல்லையே. இங்கே அதையும் தாண்டி மக்களை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம். இஸ்லாமிய மக்களின் மீது இவர்கள் போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவை. ஆமாம், அதுதான் தீர்வு. வேறு அதுதான் தீர்வுன்ற வேறு என்ன தீர்வுன்னு கேட்கலாம்.
இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு அலையன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா அலையன்ஸுக்கான ஒரு தெளிவான ஒரு வரையறையை இதுவரைக்கும் அவங்களால கொடுக்க முடியல என்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீங்கள் குறிப்பாக கேரளாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி நீங்கள் தேர்தலை சந்திப்பீங்க, காங்கிரஸ் எப்படி தேர்தலை முன்னெச்சு சந்திக்கும், அவங்க எதிர் துருவங்கள் இருக்கிறாங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இல்லை. நீங்கள் பாஜகவுக்கு எதிரான வலுவான ஒரு சித்தாந்தம் இல்லாமல் வலுவான ஒரு கொள்கை இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து பாஜகவை எதிர்கொள்வீங்கிற கேள்வியை அரசியல் நோக்கர்கள் கேட்குறாங்கல்ல. நீங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடாது, பிகாஸ் காங்கிரஸ் தூக்கி நிப்பாட்டுறது இந்த கூட்டணிகள்ல ஸ்டேட் பார்ட்டிஸ்ல திமுக தான். அதிமுக அப்படி கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் டிக்ளேர் பண்ணல. அவங்க அறிக்கை கொடுக்கும் போது கூட என்ன சொல்லல, ஒருபோதும் திமுக பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவும் கலைஞரும் சொன்னாங்க. கலைஞர் என்ன சொன்னாரு, தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாரு. பகிரங்கமான மன்னிப்பை பொதுவேளையில் அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க. இனிமே கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுத்து ஜெயலலிதாவுடைய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவராக வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றதுக்கு துப்பு இல்லைன்ற இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. நான் சொல்றேன் கேளுங்க, இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான இஸ்லாமிய அமைப்புகள் திமுகவோடு இருக்குது, எஸ்டிபிஐக்குன்னு சொல்லி ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. ஏன்னா அவங்க களத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. எஸ்டிபிஐ இப்படி பிரிச்சோம் அப்படின்னாக்கா திமுக மீது ஒரு சில அதிருப்திகள் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது அப்படின்றது உண்மை. பிகாஸ் பல ஊடகங்களே அவங்க வந்து இது பண்ண மாட்டுறாங்களே, நம்ம தான் விளம்பரங்கள்லாம் பார்க்குறோம்ல, தேவையான அந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ யார் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களிடம் அக்கறை செலுத்தாமல் இருக்கிறது திமுகன்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை தப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏடிஎம்கே முயற்சி செய்து பெரிய கேள்வி. இதை முடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து விடணும். எஸ்டிபிஐ அமைப்பு களத்தில் ரொம்ப பரவி இருக்குது. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அமைப்பு பெரும்பான்மையாக திமுகவோடு இருக்குது. எஸ்டிபிஐ இப்படி வந்துருச்சுன்னா அந்த இஸ்லாமியர்கள் நோட்டை தகர்த்தெறிவதற்காக இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே வந்து சூழ்ச்சி செஞ்சுருக்குன்னு நான் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். நாளைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஏடிஎம்கே பாஜகவுக்கு ஓட்டு போடாமல் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுன்றது நீங்கள் உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நானும் கேட்குறேன், திருநாவுக்கரசர் அவர்கள் வந்து திருநாவுக்கரசர் காங்கிரஸினுடைய முன்னாள் தலைவர், அவர் வந்து சொல்லும் பொழுது இப்போ இது மாதிரியான சிக்கல்களையும் சொன்ன ஒவ்வொரு மாநிலங்களையும் இது மாதிரியான சிக்கல்கள் இருக்க எப்படி இதை எதிர்கொள்வாங்க, இந்தியா கூட்டணிங்கிற ஒரு குடைக்குள்ளே எப்படி நீங்கள் கொண்டு வரீங்கன்னு கேட்கும்பொழுது, ஒருவேளை தனிச்சையாக போட்டியிட்டாங்க அப்படின்னா தேர்தலுக்கு பிண்டைய கூட்டணி அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் அஃப்கோர்ஸ் பாஜகவுக்கு கூட்டணி அவங்க வந்து அலையன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, காங்கிரஸ்க்கு தான் வந்தாகணும். ஏடிஎம்கேவால ஒருபோதும் பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் இல்லை. திமுகவுக்கு இருக்கு, அதை விட காங்கிரஸுக்கு இருக்கு. காங்கிரஸோடு கூட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது, ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய தலைவராக மாறிவிடலாம், ஆனால் கட்சியினுடைய அத்தனை கட்டுப்பாடுகளும் ஒரு நாலு பேர்கிட்ட தான் இருக்குது. எல்லாம் மணி பாய்ஸ் கிட்ட இருக்குது, அந்த மணி, இந்த மணி, விஜயமணி, அந்த மணிக்கிட்ட தான், வேலுமணி, இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட தான் இருக்குது. நாளைக்கு இவர்கள் பாஜக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா இந்த மணிகள் எல்லோரும் பாஜகவோடு ஒன்றி விடுவார்கள். எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து விரட்டி அடிக்கப்படுவார். எப்படி ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்டாங்க, எப்படி வந்து சசிகலாவை கழட்டி விட்டாங்க, அதை போல இபிஎஸ்ஸையும் கழட்டி விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இவர் இங்கே நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலை முடிச்சிடுறேன். எனவே இதுதான் நிலவரம், புரிஞ்சா? ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் அந்த கட்சியில் நிரந்தரம் கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து நம்ம தாவி வரோம், அதுக்கும் நம்ம பதில் நீங்கள் வந்து நேரம் கொடுக்கணும். இன்னைக்கு ஏடிஎம்கேனுடைய ஸ்டாண்ட் இது, நாளைக்கு அதுவாக கூட மாறிக்கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் பச்சோந்திகள், அறிக்கையில் கூட அவர்களால் வெளிப்படையாக உறுதித்தன்மையோடு அவர்களால் சொல்ல முடியவில்லை. இஸ்லாமியர்கள் மத்தியில் அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு வந்து கைதட்டல் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா, 1.5 கிலோமீட்டர் வரவேற்றுருக்குறாங்க, இபிஎஸ்க்கு நல்ல வரவேற்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ வரவேற்பு கொடுத்து அவங்க நம்பிக்கையை சீர்குலைக்கணுமா அப்படின்றதுக்காக இவர்கள் பேசினாலும் பேசுவார்கள். அப்படிப்பட்ட பேச்சாளர்கள் தான் இவர்களும். நீங்கள் முதல்ல எடப்பாடி பழனிசாமியை ஸ்டாண்டர்டாக நிற்க சொல்லுங்கள், தெளிவாக வெளியில் வந்து ஒரு மேடையில் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒருபோதும் கழுத்திலேயே ஏறி சங்கிலேயே ஏறி நழுக்கு நழுக்கு மிதித்தாலும், யார் வந்து கேட்டாலும், தூக்கத்திலேயே நடுராத்திரி தூக்கத்திலேயே அவன் வந்து கேட்டாலும், பாஜகவோட கூட்டணி கிடையாது, எங்களுடைய எதிரி பாஜக தான், இந்திய தேசத்தினுடைய எதிரி பாஜக தான் சொல்லிடுவாங்களா?
ஒரு பொது சொல்ல மாட்டாங்க. பச்சோந்தியை விடவும் மோசமாக இருக்கிறார்கள். அப்படியே சொன்னாலும் கூட அதுக்கும் ஒரு காரணம், அதுக்கும் ஒரு ரீசன் சொல்லி நீ இன்னொரு சொல்றேன். அப்படி சொல்லிட்டாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் முக்கியமானது, இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்காக சொல்றாங்க. நம்ம எடுத்துக்கிட்டாலும் அப்படி சொன்னாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலே நாங்க பாஜக கூட கூட்டி வைக்க மாட்டோம்னு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு மேல அவங்க என்ன கொடுக்கணும்? ஏன்னா இப்ப வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுன்றதுனால அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான வேலையை வச்சு பாப்போன்றதுக்காக முன்னாடியே போட்டு வைக்கிறாரு. அதிமுக இதை சொல்லட்டும், பாஜக ஓடு ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லட்டும், மக்கள் நல கூட்டணி அப்படி அந்த பக்கம் தாவும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டும், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதை தான் திமுகவே முதல்ல அதை தெளிவா இருக்கிறாங்களா? ஆமா, திமுக தெளிவா இருக்குது, அதெல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் வெளியில இந்த ரூமர்ஸ் கேட்டுன்ன போது நினைச்சுக்கோ, நிச்சயமாக திமுக பாஜகவோடு சேரவே சேராது, ஒருபோதும் சேராது. ஆனால் அதிமுக சேர்ந்து விடும். ஆனா அதிமுக பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க பாஜகவோடு செத்தாலும் கூட்டணி கிடையாதா வாங்க அப்படின்ட்டு சொல்லி ஒரு 25 சீட்டு, நீங்கள் 20 சீட்டை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பதற்கு அதிமுக தயாராக இருக்கிறது. தாராளமாக விசிக சிபிஎம் சிபிஐ இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அங்கே போயிட்டு நிற்கும், வேலை செய்யும். மக்களும் இப்போ தென் மண்டலத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது, அதை வந்து மாற்றிக்கலாம். பட் இந்த கட்சிகள் அதிமுகவோடு போகாது, பிகாஸ் அதிமுக அப்படி சொல்லாது, சொல்லவே சொல்லாது. என்னால் அவர்கள் கோழைகள் பச்சோந்திகள் என்று ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். துணிஞ்சு நிற்கிறவங்களா இருந்தால் என்றைக்கோ துணிஞ்சு நின்றுருக்கணும், என்றைக்கோ துணிஞ்சு நின்றுருக்கணும். எடப்பாடி போட்ட ஸ்கெட்சு தானே, எப்படியாச்சும் பிஜேபிகிட்டேருந்து கழண்டுனு ஓடியாந்துடணும் அப்படின்றது எடப்பாடி தானே முடிவு பண்ணுறாரு. ஆனால் இந்த மணி பாய்ஸுக்கெல்லாம் தோணலையே, வேலுமணி விஜயமணி விஜயபாஸ்கர் போன்ற நபர்களுக்கு அதெல்லாம் தோணலையே. ஒருபோதும் அதிமுக வந்து அந்த பச்சோந்தித்தனத்தை வந்து விடாது. எனவே அதெல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது தான். எஸ்டிபிஐ இன்னைக்கு போயிருக்குது, ஏன்னா அவங்களுக்கு எங்கேயுமே சீட் கிடையாது, அங்கேயாச்சும் கிடைக்கும்னு போயிருக்காங்க. பார்ப்போம், ஃபியூச்சர் வந்து சொல்லும். இந்த சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதில் இது இந்த எஸ்டிபிஐ அமைப்பிற்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, அதை உணர்ந்து இருந்திருக்கணும். இதோட சேர்ந்து மெட்ச் பண்ணி இருந்திருக்கணும். இங்கேயே நின்று சண்டை போட்டிருந்துருக்கலாம், அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணி இருந்திருக்கலாம். உரிய கண்ணியம் இல்லைன்றாங்க, உரிய நமக்கான ஒரு சீச்சாரி பேசுற விஷயத்திலே அவங்க ஒன்றும் வரல அப்படிங்கிறப்போ எப்படி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க? அப்படி தனி கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. கட்சி வந்து ஒரு அடுத்த கட்டமாக தேர்தலில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அப்போ அப்படிங்கிறப்ப பாஜக கூட்டணியிலிருந்து இங்கே விலகுவதை அறிவித்த பிறகே இவங்க வர்றாங்க. தவந்து தவந்து வந்தவர் ஒரு கட்சியவே விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். கட்சியினுடைய தலைவர்கள் முக்கியமான தலைவர்களை எல்லாம் அடித்து ஓரம் கட்டியிருக்கிறார். அவருக்கு தெரியாத நடிப்பா? அதெல்லாம் நடிப்பார். அவர் நடித்து தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கிறார். பாவம், அவங்க ஏமாந்துட்டாங்க. பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நம்மளே ஒரு இதுக்கு போயிடக்கூடாது. கிலோர் இங்கே இந்தியா கூட்டணியை பற்றி வீக்காக இருக்கு அப்படின்னாக்கா, வீக்காக இருக்கும், அதை ஸ்ட்ராங் பண்ணோம், ஸ்ட்ராங் ஆகும், வருதுல தேர்தல் வருதுல ஆயிரும். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் செய்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. தொடர் நன்றி.